வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ரிஷன் பலி. எனக்கு 5 வயசு ஆயிருக்கு. அபிலம்மாள் விட்டாலையா யூகேஜி படிக்கிறேன். எனக்கு ராவணனும் சீதா தேவியும் கதை சொல்ல போறேன். ராவணர் அப்பா 16 வருஷம் காட்டு கம்மிச்சு வச்சிருவாங்க. காட்டு கம்மிச்சு வச்சுட்டு கூட சீதாவும் சீதா தேவியும் வருவாங்க, லக்ஷ்மணரும் வருவாங்க. அப்புறம் 2 பேர் போய் காட்டுக்கு போய் ஹவுஸ் கட்டி அப்படியே ஒரு அப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு தங்கமான பார்ப்பாங்க. அப்புறம் ராமர் கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு அந்த தங்கமான் வேணும், அந்த தங்கமான் வேணும்னு சொல்லி அவங்க 2 பேர் மட்டும் போயிடுவாங்க. போய் கோடை போட்டு போயிடுவாங்க அவங்க 2 பேர் மட்டும். மானை ரொம்ப தூரம் இருக்கு, ரொம்ப தூரம் இருக்குல்ல, அதனால மானை பிடிக்கிறது ரொம்ப தூரம். அவங்க 2 பேர் போயிடுவாங்க. அப்புறம் சீதா தேவி மட்டும் தண்ணியே இருப்பாங்க. அப்புறம் ராவணன் வந்து எப்படியா சீதா தேவிய கடத்திட்டு போகணும்னு யோசிச்சாங்க. அப்புறம் கடத்திட்டு போறதுக்கு வேஷம் போட்டு வந்து சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி சீதா சாப்பாடு எடுத்துட்டு போக போது கோடை தாண்டி போக கூடாது சொல்லிட்டு போனாங்க. அதனால கோடை தாண்டி போக போட்டு வேஷம்லாம் அவுட்டுட்டு அப்படியே சீதா தேவிய கட்டிட்டு ஒரு சீதா தேவிய கட்டிட்டு பறந்துட்டு போயிடுவாங்க லங்கைக்கு. அப்படியே அப்புறம் ஒரு கழுகு வரும், ஒரு கழுகு. அந்த கழுகு எப்படியாட சீதாவை காப்பாற்றணும்னு சொல்லிச்சு. அப்புறம் அப்படியே அதோட ரெக்கை எல்லாம் கட் பண்ணிச்சா. அப்புறம் கட் பண்ணிக்கி இருந்துச்சா. அப்புறம் அவங்க 2 பேர் வந்துடுவாங்க. அப்புறம் வந்துட்டு மானை கூட்டு வந்துட்டு அந்த கழுகு கிட்ட சொல்லுவாங்க, என்ன இப்படி இப்படி ரெக்கெல்லாம் கட் பண்ணிட்டு நீ இப்படி கீழே விழுந்துச்ச அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த கெட்டவன் வந்து அப்படியே என்ன ரெக்கைய கட் பண்ணிட்டு அப்படியே சீதா தேவிய கடத்திட்டு போயிடுவான். சீதா தேவிய லங்கைக்கு கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு அந்த கழுகு சொல்லிச்சு 2 பேருக்கிட்டயும் சொல்லிட்டு ஒரு ஹனுமான் வந்தா. அப்புறம் என்னடா இப்படி சாதா உட்காந்துட்டு கழுகிட்டு பேசிச்சுங்கன்னு சொல்லி, இல்லை லங்கைக்கு சீதாவை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு ஹனுமான்கிட்ட சொன்னாங்க. ஹனுமான்கிட்ட சொல்லி பறந்து அவங்களும் போய் அப்படியே சீதாவை பார்த்துட்டு அப்படியே சீதாவை பார்த்துட்டாங்களா. அப்புறம் நடியா மங்கீஸை கூப்பிடுவாங்களா, மங்கீஸை கூப்பிட்டுட்டு அப்படியே மங்கீஸ்லாம் கல்லை போட்டு ராவணன் ராவணன் போ இல்லை ராம் அப்படியே அப்படியே கல்லை அப்படியே பிரிட்ஜில் போய் வடம் பண்ணிடுவாங்க. வடம் பண்ணிட்டு அப்படியே ராவணன் வந்து அந்த பிரிட்ஜில் போய் அந்த கல்லில் அப்புறம் போய் அப்படியே வடம் பண்ணிட்டுவாங்க. அப்புறம் சீதா தேவியா காப்பாற்றுவாங்க.